மோடி சொன்னதை எதுவும் செய்யவில்லை, செய்தது எதுவும் நாட்டிற்கு நன்மை பயக்கவில்லை என திருச்சி சிவாவின் குற்றச்சாட்டு. கடந்த தேர்தலில் நரேந்திர மோடி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் நம்பினர். ஆனால் அவர் சொன்னதை எதுவும் செய்யவில்லை, செய்தது எதுவும் நாட்டிற்கு நன்மை பயக்கவில்லை என்றும், டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை மதித்துக்கூட பார்க்காத பிரதமர் ரூபாய் 6000 அறிவித்துள்ளது ஓட்டுக்குத்தான் தவிர அவர்கள் மீது கொண்ட கரிசனம் கிடையாது என தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு பொதுக்கூட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான கீதா ஜீவன் தலைமை வகித்தார். இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசுகையில், 84க்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்ந்தவர் நரேந்திர மோடிதான். அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்தனர். கடந்த தேர்தலில் நரேந்திர மோடி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் நம்பினர். ஆனால் அவர் அதில் எதுவும் செய்யவில்லை, செய்தது எதுவும் நாட்டிற்கு நன்மை பயக்கவில்லை என்றும், நான் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக மோடி தெரிவித்திருந்தார். கருப்பு பணத்தினை மீண்டு வந்து ஒவ்வொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 15 லட்சம் செலுத்தப்படும் என்றார். ஆனால் எதையும் செய்யவில்லை. தமிழகத்தில் 8 ஆண்டுகளாக ஒரு அவல ஆட்சி, மக்கள் விரோதம், மக்களுக்கு நன்மை செய்யாத ஆட்சி நடைபெறுகிறது. 1 ஆண்டு காலம் டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை மதித்து கூட பார்க்காத பிரதமர் மோடி இன்றைக்கு அறிவிக்கிறார், வருடத்திற்கு 6000 தருவேன் என்று கூறுவது ஓட்டுக்குத்தான் தவிர அவர்கள் மீது கொண்ட கரிசனம் கிடையாது என்றும், பணம் மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட போது மக்கள் பட்ட பாடுகள் துயரங்களையும் விவரிக்க தேவையில்லை. ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசு அதிகாரிகள் வீட்டில் நடைபெற்ற ரெய்டில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கண்டு எடுக்கப்பட்டது. அதே போன்று பெங்களூருவில் பாஜக நிர்வாகி 150 கோடியில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. பண மதிப்பு இழப்பின் போது 99% திரும்ப வந்ததாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 1% தான் கிழிந்து போன செல்லாத பணம். இப்படி செய்துவிட்டு நான் சாதித்து விட்டேன் என்று பேசுகிறார். கருப்பு பணம் என்பது வெளிநாடுகளில் விலை மதிப்புள்ள நவரத்தினங்களில் இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் பதுக்கி வைத்துள்ளனர். உங்களிடமும் எங்களிடமும் இல்லை என்றார். 1984க்கு பின்னால் ராஜீவ்காந்தி பிரதமர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தனிப்பெரும்பான்மையோடு பிரதமராக அமர்ந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இதற்கிடையில் வந்த எல்லா பிரதமர்களின் ஆட்சியும் பெரும்பான்மை பலமில்லாத கட்சிகள், மற்ற கட்சிகளின் துணையோடு தான் ஆட்சி நடத்தியிருக்கின்றன. அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நேரத்திலே தந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பினார்கள். அவர் சொன்னது எதையும் செய்யவில்லை, அவர் செய்தது எதையும் நாட்டுக்கு நன்மை பயக்கவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை தருவேன். இளைஞர்கள் எல்லோருக்கும் நம்பகத்தகுந்த இந்த வாக்குறுதி அவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அடுத்து சொன்னார், நீங்கள் தருகின்ற வரிப்பணத்தை எல்லாம் சில பேர் அரசாங்கத்தை ஏமாற்றிவிட்டு கருப்பு பணமாக கொண்டு போய் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து ஆளுக்கு 15 லட்சம் தருவேன் என்று சொன்னார். இப்போது தந்தீர்களா என்று கேட்டால், இங்கே போட்டியிடுகின்ற நம்முடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளராக இருக்கட்டும், அவருடைய கட்சியை சார்ந்த தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு மோடி அரசுக்கு பல்லக்கு தூக்கி பவனி வருகின்ற பழனிசாமி கட்சியாக இருக்கட்டும், என்ன சொல்கிறார்கள், மோடி அப்படி சொல்லவில்லை. 8 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி, அவல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு நன்மை செய்யாத ஆட்சி. 1 ஆண்டு காலம் அவர்களை மதித்து கூட பார்க்காத பேசாத இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது அறிவிக்கிறார், நான் வருடத்திற்கு 6000 தருவேன் என்றால் இது ஓட்டுக்காகத்தானே தவிர அவர்கள் மீது கொண்ட கரிசனத்தால் அல்ல. இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தவுடன் மக்கள் பட்ட பாடும் துன்பமும் நான் விவரிக்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஒரு அரசு அதிகாரி வீட்டில் சோதனை நடைபெறுகிறது, 100 கோடி ரூபாய்க்கு 2000 ஆக இருக்கு. பெங்களூரில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு வீட்டில் திருமணம், 150 கோடி செலவு செய்கிறார். கருப்பு பணம் அல்ல, கணக்கில் காட்டப்பட்ட பணம், பட்டுவாடா எல்லாம் 2000 நடக்குது. என்னையா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2000 வாங்கி கொண்டு விதிக்க என்று வருகிறேன்,
என் ஊரில் வாழ்கிறவன் 1000 ரூபாய் பென்ஷனை வாங்குவதற்கு வரிசையில் தண்ணீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சுருண்டு விழுகிறான். 150 கோடிக்கு ஒருவன் வீட்டுக்கு எப்படி 2000 போய் சேர்ந்தது? கேட்க வேண்டாமா? சரி, பணம் எல்லாம் திரும்பி வந்தால் நேர்மையான எல்லாம் திருப்பி செலுத்தி விடுவார்கள் அல்லவா? அப்போ வராது தானே கருப்பு பணம்? இதுதான் ஐயாவுடைய கண்டுபிடிப்பு. பணம் எல்லாம் கருப்பு பணம் வந்தால் வங்கிக்கு வர பயப்படுவாங்க என்று திரும்பி வந்த பணம் எவ்வளவு தெரியுமா? சரியான புள்ளி விவரம். யாராக இருந்தாலும் நீங்கள் எதிலே வேண்டுமானாலும் அது மறுபதிப்பீடு செய்து கொள்ளலாம். 1541000 கோடி வெளியில் இருந்தது. 1531000 கோடி உள்ளே. 99% பணம் திரும்பி வந்து விட்டது. எதுவும் கருப்பு பணம் இல்லை. மிச்ச கடந்த கொஞ்ச காசுதான் கள்ளப்பணம், கருப்பு பணம், காணாமல் பணம், செல்லாத பணம், கிழிந்த பணம் எல்லாமே. யோசியுங்கள் மக்கள், என்ன கொடுமை இது! இப்படி செய்துவிட்டு நான் சாதித்தேன் என்று பேசுகிறார். அங்கே போய் பார்த்தபோதுதான் தெரியுது, ஆக கருப்பு பணம் என்பது வெளிநாட்டில் இருக்கிறது, விலை மதிப்பில்லாத நவரத்தனங்களில் இருக்கிறது, பல பேர் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். உங்களிடமும் எங்களிடமும் இல்லை, நேரம் இல்லை. இன்னும் 2 நிமிடம் இவர்கள் அனுமதி கொடுத்தால் இந்த ஆட்சி வேகமாக கவிழ்ந்து விடும் என்று காவலர்களுக்கு தெரியும். நமக்கும் நேர கட்டுப்பாடு தெரியும். நான் சுருக்கமாக கேட்கிறேன். வந்த நேரத்தில் நான் 3/4 மணி நேரத்துக்கும் பேசியிருக்கேன், சற்றே குறைய. இவ்வளவு நேரத்தில் யாரையாவது கீழ்த்தனமாக பேசினேனா? கேவலமாக பேசினேனா? இல்லையே, எங்கள் வேலை அதுவல்லவே. நான் அண்ணா அறிவாலயத்தில் அரசியல் பிடித்து விட்டு இங்கே வந்தேன்.